செல்லங்களா கண்மணிங்களா எங்கள் அன்புக்குரிய மகள்மார்களே மகன்மார்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக எல்லா கண்களும் காணும்படியாக வானாதி வானத்தில் இருக்கும் பரமேஸ்வரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை சியரா என்ற ஒரு அன்பு தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன். அந்த பையனை நினச்சி 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 அவங்க வேதனைப்படாத நாளே கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவன். 16-17 வயசு அவனுக்கு இருக்கும். டெய்லி மாத்திரையை சாப்பிடுவது, அப்புறம் அந்த மூக்கில் படி அந்த பொடியை ஏற்றுவது, அப்புறம் அந்த ஹெராயின் ஊசி குத்துவது. இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்த கஞ்சா வந்து வாங்கலாம் அப்படின்னா அது சட்டமாயிடுச்சு. அது வந்து இப்போ தடையே கிடையாது. அப்போ எளிதாக சட்டப்பூர்வமாகவே நீ கஞ்சா வாங்கலாம். இப்போது இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் இன்னும் எண்ணிக்கை கூடிருச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரே பையன் இப்படி அவதிப்படுகிறானே, இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டானே என்று அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி கவலைப்படாத நாளே கிடையாது. அவன் வெளியே மாத்திரம் போதைப் பொருள் உண்பது கிடையாது, அவன் வீட்டுக்குள்ளேயே அவன் அறைக்குள்ளே அவங்க போனாலே அப்படியே துர்நாற்றம். அங்கே ஒரு சின்ன ஒரு கூஜா மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து மண் சட்டி, அதில் அந்த கஞ்சாவை போட்டு அவன் தயாரிப்பது. அப்புறம் பவுடர் அங்கங்கே பார்த்திங்கன்னா மேஜை மேலெல்லாம் தூவி கிடைக்கும். ஏன்னா அதை வச்சு தான் மூக்கில் பொடி ஏற்றுற மாதிரி ஏற்றுறது. அப்புறம் அந்த ஊசி குத்துற சிரிஞ்சு அது அங்கங்கே கிடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த தாயார் அவனை நினச்சி புலம்பிக்கொண்டே இருப்பார்கள். இதை சொல்லும் போது பாருங்கள், நான் சிக்கிமில் ஊழியம் 10 நாட்களில் அங்கேயும் அநேக வாலிப பிள்ளைகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி பல பேர் மரித்திருக்காங்க. அதில் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட வாலிபன், அவனுக்கு என்ன ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த தாயார் நம்ம நடத்துகிற ஜெபக்கூட்டத்துக்கு ரெகுலராக வருவாங்க. ஒரு முறை இந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரே பையன், ஒவ்வொரு செல்லம் வேறு. சற்று முன்பு சொன்னல அந்த சியரா, அவங்களுடைய பையனும் ஒரே பையன். அதனால் என்னாச்சு? ஒவ்வொரு செல்லம் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பது. ஸோ இப்போ இந்த நேபாள் கதைக்கு வரும், சிக்கிம் அந்த நேபாளியர் தாயாரும் இதே மாதிரி தான், ஒவ்வொரு செல்லம் பையன் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, அவன் வாலிப வயசை எட்டிய பொழுது இந்த டீனேஜ் ப்ராப்ளம் வரும். வாலிப வயசில் ரிபெலியன், எதிர்மறையாக ஏற்றி பேசுவது, நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ ஓவராக குடிப்பது, ஸ்மோக் பண்ணுவது, சாராயம் குடிப்பது, அப்புறம் போதைப் பொருள். ஒரு நாள் பாருங்கள், மொட்டை மாடியில் உட்காந்து இவன் அந்த போதைப் பொருள்லாம் அருந்தி கொண்டு அப்படியே அந்த போதையில் இருக்கிறந்துருக்கான். அந்த போதையில் எழுந்து நடந்திருக்கான். எங்கே நடப்புன்னு தெரியாமல் அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து தலை உடஞ்சி ஸ்பாட்டில் செத்து போயிட்டான். 15 வயசு பையன், ஒரே பையன். தாயார் உள்ள எப்படி இருக்கும்? ஒட்டைந்து சுக்காயிரமாக, சுக்கு 100 அது பழைய பஞ்சாங்கம், சுக்காயிரம் ஒட்டைந்து அந்த தாயாரை அழுது அழுது அழுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு முறையை பார்க்க வந்திருந்தாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதாங்க. ஆண்டு விஷயப்பத்தை கேட்பார, என்னுடைய வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறாரா? அதாங்க கேட்ட கேள்வி. என் வேதனைகளை அறிவாரா? அந்த சியரா இருக்குல்ல, அந்த அன்பு தாய், அந்த தாயார் அப்படி தான்.
அவங்க சர்ச்சிலேருந்து அவங்களுடைய நண்பர்கள் வருவாங்களாம். எப்படிமா இருக்கிற கேட்ட உடனே புலம்பி புலம்பி ஆழுவார்களாம். என் வேதனையை யார்கிட்ட சொல்லுவேன், யாருக்கு என் வேதனை புரியும், அந்த கடவுள் இருக்கிறார்ல அவருக்கு என் வேதனை புரியுமா, டஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ், என்னுடைய உணர்வுகள் என்னுடைய உணர்ச்சிகளை அவர் அறிவாரா, எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி அதுதான். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் அங்கே எப்ரியர் என்ற புஸ்தகம் இருக்குது, அதில் 4:15 வாசித்தீங்க பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய உணர்ச்சிகளை அறியாதவர் அவர் அல்ல. ஏன்னா நம்மை போல நம்ம என்னென்ன பாடுகள்லாம் படுகிறோமோ, என்னென்ன வேதனைகள்லாம் படுகிறோமோ, நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் அத்தனையும் அவர் ருசித்து பார்த்தார். ஆனால் என்ன, அவருக்கும் நமக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, நம்ம பாவம் செய்கிறோம் அவர் பாவம் செய்யலை, அந்த ஒரு வித்தியாசம்தான். மற்றபடி அதே உணர்வுகள் ஃபீலிங்ஸு இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் அத்தனையும் அவர் கடந்து போனாராம். பாருங்க, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரே பயங்கர வேதனை இருக்கிறார். தலையில் ஒரு முள்முடி அணிந்து அது அவருடைய நெத்தியெல்லாம் கழித்து ரத்தம் சொட்ட கண்களெல்லாம் ரத்தம் மூடி கண்ணை திறந்து பார்க்க முடியாமல் வேதனையில் இருக்கிறார். ரெண்டு கைகள் ஆணினால் கடப்பட்டு அது அந்த உள்ளங்கையை கிழிக்குது, அந்த வேதனை. கால்கள் ரெண்டும் ஆணினால் அடிக்கப்பட்டு எலும்பூருவி ஆணி போயிருக்குல, எத்தனை வேதனை. முதுகெல்லாம் காயம், 39 சவுக்கடிகள், முதுகெல்லாம் கிழிச்சிருச்சு. இவ்வளோ வேதனையின் மத்தியில் அப்படியே அங்கலாய்த்து தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு அழுகையின் சத்தம் அவர் காதில் எட்டுது. கண்ணை அப்படியே கொஞ்சம் திறந்து பார்க்குறார். பார்த்தா அவருடைய தாயார் மாதா அவர்கள் ஃபுல்லும் உடைஞ்சு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய முதல் பையன், ஏன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு சைல்ட், முதல் குழந்தை விசேஷமாக இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு பிரசவம் அது விசேஷமாக இருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும். அதுலேயும் இயேசு சுவாமியை ரொம்ப அதிகமாக நேசித்தார்கள் அவங்க மாதாவர்கள். ஐயோ, என் முதல் பலன், என் கர்ப்பத்தை திறந்த முதல் பலன், மறிக்க போகிறானேனு தேம்பி தேவிங்க அவங்க அழுகிறத பார்த்து, ஐயோ எங்கள் தாய்க்கு ஏதாவது நான் செய்யணுமே. பாருங்க, அவர் சாக போகிறாரு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதாவது நான் செய்யணுமே என்று தான் உள்ளம் துடியாக துடிச்சிச்சு. உடனே பக்கத்தில் அவருடைய பிரியமான சீடன் யோவான் என்பவர் இருந்ததை பார்த்தார். உடனே அவர் பார்த்து, தம்பி என் அன்பு தாயே உன் கையில் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கவங்கள, நான் இருந்து எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி நீயும் உங்களை பார்த்துக்கோ என்று சொன்னார். தாயை பார்த்து, அம்மா நான் அவங்கள விட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு பதிலாக இதோ என் சீடன் உங்களுக்கு ஒரு மகனாக இருந்து நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய உணர்வுகளை உணராதவர் அவர் அல்ல. இதனால தான் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் என்ற புஸ்தகம் இருக்குது, அதில் 42:8 என்ன சொல்லுது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் அவர். வெளியில் வரும் கண்ணீர் மாத்திரம் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வழியும் கண்ணீர், அந்த இரத்த கண்ணீர் அதிகம் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் மனவேதனை எதுவாயினும்
அன்பராகி இயேசு கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்ன, இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு விடுதலை உங்களுக்கு அவர் கட்டாயம் கொடுப்பார். இது நிச்சயம் உறுதி. இன்னைக்கு அவர் என்ன செய்ய போகிறாரோ அதைத்தான் நாளைக்கும் செய்ய போகிறார். அவர் மீண்டும் வருவார். என்ன, வந்தார், மீண்டும் வருவார். மீண்டும் வரும்பொழுதும் இதே காரியத்தை செய்ய போகிறார். எல்லாருடைய கண்களிலிருந்து வழியும் கண்ணீரை அவர் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த சம்பவத்தில் சொன்னதை மாதிரி உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி நடக்கலாம். ஒரு குடிக்கு அடிமையான கணவர், மதுக்கு அடிமையான மகன், அல்லது உதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கும் பிள்ளைகள், முதிர்ந்த வயதில் கவனிக்காமல் கைவிடப்படப்பட்ட பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆஸ்வதிப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் எழுந்து முழங்கால் போடுங்க. வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்துக்கணும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன, இந்த நிகழ்ச்சி அநேக என் இந்து அன்பு பிள்ளைகள் பார்க்குறார்கள், முஸ்லீம் பிள்ளைகளும் பார்க்குறாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய ஏராளமாக பார்க்குறாங்க. பல துறையில் இருக்கிறவர்கள், அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கிறவர்கள் கூட பல பேர் இதை பார்க்குறாங்க என்று நான் அறிவேன். ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். என்ன, ஸோ வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண்ணோக்கி பாருங்கள். சுவாமி, யார் யார் என்னென்ன மன பாரத்தோடு, வேதனையோடு, பிரச்சனைகளோடு அதை இருதயத்திலே சுமந்து கொண்டு தங்கள் வலது கையை இருதயத்தோடு வைத்துக்கொண்டு உம்மை நோக்கி இப்பொழுது, சுவாமி எனக்கு மனம் இறங்கும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாருங்கள். சுவாமி, சிலுவையில் நீர் மறித்த பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா ஆயுதங்களையும் முறியடித்தீர். சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் முறியடித்து நாசமாக்கினீர். அது மாத்திரமல்லாமல் உம்முடைய தளம்புகளால் நாங்கள் சுகமானோம் என்றும் வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தைகளை எடுத்து இப்பொழுது உமது அன்பு பிள்ளைகளுக்கு நான் தருகிறேன். சுவாமி, தேவரீர் அவருடைய கண்ணீரை இப்பொழுது துடைத்தரும். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த மன பாரங்கள், மன அழுத்தத்தை இப்பொழுது எடுத்து போடுவீராக. சுவாமி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே சுவாமி. ஸோ இந்த அன்பு பிள்ளைகளுடைய பாரத்தை எடுத்து சமூகத்தின் கீழே நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. குடிக்கு பழக்கமாக இருக்கிறவருடைய கணவர்மார்கள் இப்பொழுதே அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். மதுக்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகி இருக்கும் அவருடைய பிள்ளைகளையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த சங்கிலிகள் அவங்க விட்டு அருந்தெறிய முடியாக நான் கட்டளையிடுகிறேன். சுவாமி, தேவரீர் என் அன்பு மகள்மார்கள் கண்ணீரை துடைத்தரணும். சுவாமி, இப்பொழுதே இந்த க்ஷணமே அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அழுத்தம், பாரம், கவலை நீங்கி போவதாக, புத்தி கட்டாத ஒரு சமாதானம் உள்ளத்தை வந்து இப்பொழுது நிரப்பட்டும், நிரப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. சுவாமி, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் இப்பொழுது இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரசின் மீதும் இப்பொழுது வைத்து ஆஸ்வதியும். சுவாமி, ஆஸ்வதியும், ஆஸ்வதியும். இஷ்ணமே தரித்திரம் அவர்களை விட்டு நீங்குவதாக.
அப்பாற்பட்ட ஒரு நன்மையை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது செய்யும்படியாக எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொண்டு இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அருமையானவர்களே, பிரார்த்தனை கேட்டு பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆஸ்வதித்து உள்ளார். சந்தோஷமா? எங்கள் சந்தோஷம் இந்த கண்ணீரெல்லாம் துடைத்துக் கொள்ளுங்க, இனி அழக்கூடாது. நீங்கள் பெற்ற நன்மையை எனக்கு அழுத மறக்கக்கூடாது, சரிங்களா? திரையில் நீங்கள் பார்க்கின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை தேவைப்பட்டால் அந்த எண்ணுக்கு அழைங்க. உங்களுக்காக மன்றாடி பிரார்த்தனை செய்ய என் அன்பு பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெற்ற நன்மையும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஃபோன்லேயோ அல்லது திரையில் பார்க்குற இந்த மின் அஞ்சல் விலாசத்துக்கோ நீங்கள் எழுது தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் என்னுடைய கருணையும் இந்த வாரம் முழுக்க உங்களோடு கூட இருப்பது நிச்சயம், உறுதி. காட் பிளெஸ் யூ.